மதுரை விமான நிலையத்தில் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவரும் நடிகருமான சரத்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதியில் உள்ள கர்ப்பிணி பெண்ணுக்கு ஏற்றப்பட்ட எச்ஐவி ரத்தம் பற்றிய கேள்விக்கு மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமாக உள்ளது எனவும், கவனக்குறைவாக இருந்துள்ளனர், அதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் ஒரு சிஸ்டம் இருக்க வேண்டும், ரத்தத்தை பரிசோதனை செய்திருக்க வேண்டும், இந்த சிஸ்டத்தை ஏன் கடைபிடிக்கவில்லை என்று தெரியவில்லை என்றார். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டால் கூட பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை. இனிவரும் காலங்களில் இதுபோன்று நடக்காமல் இருக்க வேண்டும். அனைத்து அரசு மருத்துவமனைகள் மட்டுமல்லாமல் அனைத்து இடங்களிலும் உள்ள ரத்தத்தை பரிசோதனை செய்ய வேண்டும். இதுபோன்று நடந்த பிறகுதான் மக்களுக்கு விழிப்புணர்வு வருகிறது என்றார். மேலும், தயாரிப்பாளர் நடிகர் சங்கம் போன்றவற்றில் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்றும், என்னை பொறுத்தவரை எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சங்கமாக இருந்தாலும் சரி, நடவடிக்கை ஜனநாயக முறையில் இருக்க வேண்டும் என்று தனது கருத்தை பதிவு செய்துள்ளேன் என்றும், நடிகர் சங்கத்தின் உறுப்பினராக கூட தான் இல்லை என்றும் தெரிவித்தார். ரொம்ப வேதனைக்கான ஒரு விஷயம்தான், வேதனைக்கான ஒரு விஷயம்தான். அது ஒன்று கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துட்டு இருக்காங்க, அதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்னதான் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் ஒரு சிஸ்டம் இருக்கணும். அதாவது ரத்தத்தை வந்து மற்றவர்களுக்கு வந்து அதை ஏற்றுவதற்கு முன்பு அதை டெஸ்ட் பண்ணுன்ற ஒரு சிஸ்டத்தை வந்து ஏன் கடைப்பிடிக்கலைன்னு தெரியல. கடைப்பிடிக்காதவங்க வந்து தண்டிக்கப்பட்டோ அவங்களுக்கு வந்து பணி நீக்கம் செய்தோ இல்லாட்டி சஸ்பெண்ட் பண்ணால் கூட பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்கன்றதான் மிகப்பெரிய ஒரு வருத்தம். அது இனிவரும் காலங்களில் நடக்காமல் இருக்கணும். அது தொடர்ந்து எல்லா அனைத்து மருத்துவமனைகளும் மட்டுமல்ல அனைத்து இடங்களிலும் இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி நடந்தவுடன் தான் கொஞ்சம் வெளிப்படைவாங்க எல்லாருமே. அதில் சோதனை செய்துவிட்டு ரத்தத்தை வந்து செலுத்தணும் அப்படின்னா சொல்ல, எல்லா ரத்த வங்கிகளையும் அது வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பாராளுமன்ற தேர்தல் வரட்டும், வந்த பிறகு அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தனித்து போட்டு ஏற்கனவே அறிக்கை கொடுத்துருக்கோம். பாராளுமன்ற தேர்தல் இன்னும் முடிவு செய்யலை. முடிவு செய்யலைன்னா என்ன முடிவு செய்யலைனா, எந்தெந்த இடத்துல எப்படி நிற்கிறது, நம்ம வந்து இந்த தேர்தல் எப்படி சந்திக்கிறது அப்படின்றது ஆய்வு நடத்திட்டுருக்கு. வேறு ஒன்றும் இல்லையா, அதுக்கான நடவடிக்கை எடுப்போம், அதுக்கான ஒரு ஒரு மனுவை நாளை வந்து முதலமைச்சருக்கு வந்து கடிதமாக கொடுத்து அதுக்கான முன்னெச்சரிக்கை உடனடியாக அதை வந்து அந்த கேஸ்லாம் ட்ராப் பண்ணுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பண்ணுவோம். எனக்கு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கத்துக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இருந்தாலும் சரி, எந்த ஒரு சங்கமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நடவடிக்கையும் ஜனநாயக முறையில் எடுக்கப்பட வேண்டும் என்று நான் என்னுடைய கருத்து ஏற்கனவே நான் இன்றைக்கி பதிவு பண்ணிட்டேன். அதனால் எல்லாமே ஜனநாயகமாக தான் நடக்கணும். ஆனால் இந்த தயாரிப்பாளர் சங்கமாக சரி, நடிகர் சங்கமாக இருந்தாலும் சரி, கலை உலகமாக இருந்தாலும் சரி, இந்த கலை உலகத்தில் ஒருவனாக இருப்பதால் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இல்லாட்டி நான் வந்து ஒரு ஆஃபீஸ் பேரராக எதுலேயுமே இல்லை, நடிகர் சங்கத்தை பொறுத்தவரைக்கும் உறுப்பினராக கூட நான் இல்லை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவனா, அதனால் உட்காந்து பேசி அனைவரும் அழைத்து பேசி இருக்கின்ற குழப்ப நிலைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு சிறப்பாக செயல்படுவதற்கு ஏதுவாக அதை அமைத்துக்கொள்ள வேண்டும் என்ற கருத்து மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும்.